ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 11th மேக்ஸ் பார்ட் 461 க்வெஸ்சன் நம்பர் 6.7 எக்ஸாம்பிள் 6.7 ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ 7.5 and 5.7 நம்ம 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஸ்லோப் ஃபார்முலா என்ன y2 - y1 / x2 - x1 ஸோ இது x1 y1 தென் x2 y2 ஸோ y2 - y1 / x2 - x1 ஸோ 2 - 2 ஸோ -1 ஸோ எம்மோட வேல்யூ என்ன -1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தட் இஸ் தீட்டா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ m = -1 எம்னா ஃபார்முலா என்ன தெரியும்? டான் தீட்டா. ஏன்னா ஸ்லோப்பை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டான் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டான் தீட்டா -1 So which implies theta equal to 135 degree or you can write this as 3π/4. எப்படி இது வந்தது அப்படின்னா உனக்கு தெரியும் டேன் 45 எவ்வளவு? வி நோ டேன் 45 ஈக்குவல் டு 1 தெரியும். அப்போ டேன் 45 180 - 135 எழுதுறாமா? யூ கேன் ரைட் 45 as 180 - 135. டேன் ஆஃப் 180 - தீட்டா -tan θ. வி நோ tan ஆஃப் 180 - தீட்டா ஈக்குவல் டு -tan θ. இந்த மைனஸை அந்த சைடு கொண்டு போய்க்க. ஸோ டேன் 135 ஈக்குவல் டு -1 ஸோ விச் இம்ப்ளைஸ் தீட்டா ஈக்குவல் டு 135 டிகிரி. இதனுடைய செகண்ட் க்வெஸ்சன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங் ஒய் ஆக்சஸ் இந்த நெகட்டிவ் சைடு மேக்கிங் 5 யூனிட்ஸ். இப்போ இந்த மாதிரி இருக்குது. நெகட்டிவ் சைடுனால் இது வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. அப்போ அந்த லைன் வந்து நெகட்டிவ் சைடில் நமக்கு இட் இஸ் மேக்கிங் ஃபைவ் யூனிட்ஸை வந்து மேக் பண்ணுது. அப்போ இது வந்து ஒரு 5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. அப்போ லைன் வந்து எப்படி வரும்? இப்படி வரும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 யூனிட்ஸ். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆங்கிள் வந்து 150 டிகிரி. 150 டிகிரி இப்படியெல்லாம் போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் 150 டிகிரியே மெஷர் பண்ணணும். வித் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு வர்றப்போ எப்போவுமே நமக்கு ஆங்கிள் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. இந்த இங்கேருந்து நம்ம இந்த 0 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணி கொண்டு வரணும். அப்போது இங்கே இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் இல்லையா? ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஆங்கிள் எங்கேருந்து வரும்? இங்கேருந்து இப்படி வரும். ஸோ இது வந்து 150 டிகிரி. ஸோ வி நோ ஸ்லோப்பு. ஸ்லோப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? ஸ்லோப் ஃபார்முலா என்ன? டான் தீட்டா இல்லையா? ஸோ எம் ஈக்குவல் டு டான் தீட்டா. இந்த இடத்துல க்வெஸ்சனில் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு? 150 டிகிரி. 150 நம்ம எப்படி எழுதலாம்? டேன் ஆஃப் 180 - 13 எழுதலாமா? 180 - 30 போனால் 150. டேன் ஆஃப் 180 - தீட்டா -tan θ. செகண்ட் குவாட்ரண்ட்டில் டேன் வந்து நெகட்டிவ். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் -tan θ தட் இஸ் 30 டிகிரி. ஸோ -1/√3. ஸோ யூ நோ ஸ்லோப் ஈக்குவல் டு -1/√3. அண்ட் ஒய் இன்டர்செப்ட். இது என்னது ஒய் இன்டர்செப்ட்? ஒய் இன்டர்செப்ட் நம்ம சின்னு சொல்லலாம், பின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். அண்ட் வி நோ த ஃபார்முலா ஒய் மைனஸ். இஃப் யூ நோ ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் இந்த ஃபார்முலா யூஸ்ட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கோட்டின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு mx + c. ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். எம் என்ன? எம் வந்து -1/√3 எக்ஸ். இந்த எக்ஸ் ஒய்யெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அது வந்து சமன்பாடு ஈக்குவேஷன் அப்படின்னு வர்றப்போ எக்ஸ் ஒய் வந்து அப்படியே தான் வச்சுருக்கணும். x1 y1 வேறு, இட் ரெஃபர்ஸ் டு பாயிண்ட்டு. பட் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வேரியபிள், அது வந்து அப்படியே வச்சுருக்கணும். சி என்ன? 5. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? √3y ஈக்குவல் டு -x. இந்த இது வந்து இங்கேயும் போகும். When you take LCM, it will go for both. So, 5 √3. இந்த சைடு கொண்டு வா, ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரூட் த்ரீ
y is in the side when the minus this is the equation of the straight line. Question on the minus 5 unit in the நான் வந்து ப்ளஸ்ன்னு போட்டேன். நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், மைனஸ் வரும் இல்லையா. பட் யூனிட் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் வரப்போ என்னாகும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி. ஒன் செகண்ட் வி செக் த ஆன்சர். ஸோ இது கரெக்டு. இங்கே மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் சைடு அப்படின்னு கொடுத்துருக்குறப்ப நம்ம இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். தேங்க்யூ.